வணக்கம். பீட்ரூட் அல்வா பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பீட்ரூட் சேர்த்துக்கலாம். நெய்யில் இந்த பீட்ரூட் நல்லா வதங்கட்டும். பீட்ரூட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். இப்போ பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதை மிக்சி ஜாரில் போட்டு ஆற வச்சு அரைச்செடுத்துக்கலாம். ஆற வச்சு அரைச்செடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அதே வாணலியில் அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கலாம், அதாவது சோள மாவு சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 20 செகண்ட் இதை வதக்கிக்கலாம். எதுக்காக இப்படி வதக்குறோன்னா, அந்த கார்ன்ஃப்ளாரோட வாடை வந்து அல்வா செஞ்சதுக்கப்புறமும் வரும். அப்போது ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு இந்த மாதிரி வதக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அல்வா செஞ்சதுக்கப்புறம் அந்த வாடை வராது. இப்போது இதை மாதிரி வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வடித்து 1 கப்பில் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு வாணலி வச்சுக்கலாம். வாணலி வச்சுட்டு நெய் விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா அந்த வடித்து வச்சிருக்க கார்ன்ஃப்ளவர் தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். அல்வா செய்கிறதுக்கு கைவிடாமல் கிளறிகிட்டே இருக்கணும். இப்போது கைவிடாமல் இதை கிளறிகிட்டே இருந்தோன்னா கெட்டி பதத்துக்கு வரும். இந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சிருக்க பீட்ரூட்டை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் கூட பீட்ரூட் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறிகிட்டே இருக்கலாம். ஓரளவுக்கு கெட்டி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வெள்ளை சர்க்கரை இல்லை வெல்லம் இதெல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். இப்போது ஓரளவுக்கு கெட்டி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் இனிப்பு கூடவே இருக்கணுங்கிறதுக்காக 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1 கப் அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போது இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது இது கைவிடாமல் கிளறிகிட்டே இருந்தோன்னா கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி கிடைக்கும். நாட்டு சர்க்கரை சேர்த்துறப்ப சுத்தமான நாட்டு சர்க்கரையானு பார்த்துக்கோங்க. இல்லைனா 1/2 கப் சுடு தண்ணியில் அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க. வெல்லம் கருப்பட்டியும் நல்லா இடிச்சிட்டு அதே மாதிரி நல்லா வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கைவிடாமல் நல்லா கிளறிகிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துடும். அப்போ அந்த டைமில் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. கடைசியாக பாதாம், முந்திரி, பிஸ்தா இந்த மாதிரி நட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா பொடி பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். நான் பாதாம் மட்டும் பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். பாதாம் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். ஓரளவுக்கு கெட்டி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா கிளறிக்கோங்க. இந்த பக்குவத்தில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா பீஸ் மாதிரி அல்வா வேணும் அப்படின்னா இன்னும் 1-2 நிமிஷம் கிளறிக்கிட்டே இருங்க. ஆனால் அல்வா பதத்துக்கு கிடைக்கணும் அப்படின்னா, ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி கிடைக்கணும்னா இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது இதை ஆற வச்சு எடுக்கும்போது அல்வா பதத்துக்கு ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி அல்வா தயாராகிடும். இப்போது இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ சுவையான பீட்ரூட் அல்வா தயார். நம் இனிய இல்லாறு சுவை பதார்த்தங்கள் உங்கள் இல்லத்தில். நன்றி.